ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்க சொல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறேன். இது வந்து எது எதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டஸ்ட்டு இதெல்லாமே கொஞ்சம் வந்து அடிக்காமல் இருக்குங்க. சுத்தமாகவே டஸ்ட்டு இதில் உள்ளே போகாது, அதனால் உங்களுக்கு இது லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் வந்து சரின்ட்டு இது வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறோம். இதே நீங்கள் ஆர்எஸ் அப்படிங்கிற மாடல் வாங்கினீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆக்சரின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வரும் இந்த மட்டு ஃப்ளாப் இது போட்டுக்கிறேன், சேர் அடிக்காமல் இருக்கிறக்காக. இதெல்லாமே வந்து நான் கம்பெனிலே போட்டது. இது இல்லாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இதில் வர்ற இன்ஜின் சேர் எல்லாமே இதில் தான் அடிக்கும். இந்த இதில் டயரில் வர சேர் எல்லாமே இன்ஜினில் தான் அடிக்கும். அதனால் வந்து நீங்கள் இது அவசியமாக போடணும். அதுக்கப்புறம் ஒரு பேசிக்காக என்ன ஆக்சரி போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கார்டுனு. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவுட் ஆஃப் மார்க்கெட்டில் வந்து ஒரு கார்டு இருக்குதுங்க, அதாவது ஒரே க்ளோஸாக இது வரல வருங்க, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து அங்கே கம்பெனியில் போட்டதுனால இது போட்டு தந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்சரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்பர் இந்த கிராஷ் கார்டு இது வந்து போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இதுதான், பரவாயில்ல, இது வந்து ஒரு நீட்டாக ப்ரீமியமாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து அவுட் ஆஃப் மார்க்கெட்டில் வந்தீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஆச்சுங்களா. அடுத்தது வந்து நாலாவது என்ன சரின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வந்து டேங்க் பேடுன்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே இருக்குது டேங்க் பேடு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டேங்க் கவர் இதுமே வந்து ஹோண்டா ஷோரூமில் போட்டு தந்தாங்க. இதோட வந்து அஞ்சாச்சுங்க. அடுத்தது என்ன சரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேடில் ஸ்டேங்க. இது வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூரிங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே ஒரு பேக் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக, ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த சேடில் ஸ்டே. இது வந்து இந்த சைடு ஒன்று வந்துடும், இந்த சைடு ஒன்று வந்துடும். இதுக்கப்புறம் என்ன ஆக்சரின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரீங்க இது லேடிஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா, ஃபேமிலி வந்து லேடிஸ் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க பிடிச்சிக்கிறதுக்கு வந்து இது ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹூக் ஒரு ஏதாச்சும் ஒரு பேக் மாதிரி மாட்டிக்கலாம். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட் இருக்கு பாருங்கள், இந்த ஹைட்டுக்கு கம்மியாக இருக்கிற பேக் மட்டும்தான் அதில் மாட்ட முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய கட்டப்பை அந்த மாதிரிலாம் மாட்டினீங்கன்னா, அந்த கட்டப்பை நீங்கள் ஒரு டிரைவ் போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டப்பை ஓட்டையாயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் வந்து அவ்வளோ ஹீட் வரும், இன்ஜின் வந்து பெரிய இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் அதிகமாகும். அதனால் வந்து அந்த ஒரு இதில் இதில் வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த பைக்கில் ஒரு பெரிய ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லைட் இருக்கு பார்த்தீங்களா, இதோட த்ரோ அந்த அளவுக்கு இல்லை, நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது மூலயமா வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹெட்லைட்டை வந்து நீங்கள் த்ரோ அதிகமாக வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். வீடியோ அதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் முடிஞ்சது. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை ஃப்ரெண்ட்ஸ்.